இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சார்வரி வருடம், மார்கழி மாதம் 17ஆம் நாள், 1/1/2021, ஜனவரி மாதம், வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திற்கான திதி துவதியை காலை 9:59 வரை இருக்கின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம். மாலை 8:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3:00 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். எளிதில் அனைத்து செயல்களையும் செய்து முடித்தும் விடுவீர்கள். அதிக ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நிச்சய வெற்றியும் கிடைக்கும். பணியில் உங்கள் சக பணியாளர்களால் தொல்லையும் ஏற்படலாம். மனதை நிலைநிறுத்தி அனுசரித்தும் பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும். இன்று அதிக அளவில் பணமும் காணப்படும். வங்கியிலும் கணிசமான தொகையையும் நீங்கள் பராமரிப்பீர்கள். இன்று நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீர்கள். உங்களிடம் காணப்படும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் இருக்கும். உடன் பணிபுரிபவர்களால் அனுசரணைகளும் ஏற்படலாம். உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். எந்த வேலையையும் நேரம் தவறாமல் செய்து முடித்து விடுவீர்கள். தள்ளி போடுவதும் வேண்டாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சித்து செய்ய வேண்டியதும் இருக்கலாம். இன்று எடுத்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரித்து உற்சாகமும் ஏற்படும். எதிர்காலத்துக்கு பயன் தரும் வகையில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்களும் குறைந்து சுபிட்சமும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். இசைகள் கேட்பதன் மூலம் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் மூலம் உங்கள் மனதிற்கு ஆறுதலும் கிடைக்கும். உங்கள் பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனமுடனும் மேற்கொள்ள வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. எனவே திறமையாகவும் கையாள வேண்டும். உங்கள் துணையிடம் அமைதியாகவும் பேசுங்கள். இன்று பிரச்சனைகளை அமைதியாகவும் கையாளுங்கள். இன்று பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாமலும் போகலாம். இன்று ஓய்விற்கு நேரம் இருக்காது. சிலருக்கு கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்று தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். பணவரவும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வமும் ஏற்படும். குறைந்த முதலீட்டில் தொழிலும் தொடங்கலாம். அதே நேரம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றியும் வைப்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பிருக்கின்றது. உங்கள் சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களால் ஆதாயமும் உண்டாகும்.
இன்று உங்கள் மனதில் தைரியமும் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையும் உண்டாகும். தந்தை வழி உறவுகளின் வழியில் கருத்து வேறுபாடுகளும் குறையும். இயந்திரம் தொடர்பான பணிகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். முயற்சிக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். சகோதரர்களின் மூலம் ஆதரவான சூழலும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. எதையும் எளிதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியில் சவால்களும் நிறைந்திருக்கும். அதிகரிக்கும் பணிகள் காரணமாக பணியில் தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை சிறந்த முறையில் திட்டமிடுவதும் அவசியம். நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிதாக்கவும் செய்வீர்கள். இன்று உங்கள் துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம். இன்று உங்களின் அஜாக்கிரதையின் காரணமாக பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். எனவே ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்தால் ஓரளவு முன்னேற்றமும் கிடைக்கும். செல்வமும் உரிமை அதிகாரத்தையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையவும் வாய்ப்பிருக்கின்றது. எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளின் வேலை நிமித்தத்தின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். வழக்குகளில் சாதகமான நிலையும் ஏற்படும். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கியும் தருவீர்கள். உறவினர்களின் மூலம் பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடனும் அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் பொருள் வரவும் மேம்படும். தவறிய சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாகவும் காணப்படும். இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கவும் வேண்டும். வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். பாதுகாப்பின்மை போன்ற உணர்வும் ஏற்படும். பிரார்த்தனைகள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல்களும் கிடைக்கும். இன்று சிறந்த முறையில் பணியாற்றும் அருமையான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் துணையிடம் மனம் திறந்து பேசவும் வேண்டும். இந்த அணுகுமுறை அவர்களை மகிழ்விக்கவும் செய்யும். இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இல்லை. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்று அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமும் பிறக்கும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. கலைத்துறையினருக்கு சீரான வளர்ச்சி இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாகத்தான் இருக்கும். பல வகைகளிலும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும். உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். இன்று உங்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் உதவி கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பும் தருவார்கள். கூட்டாளிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நெருங்கிய உறவினர்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும். புதிய செயல்பாடுகளில் ஆர்வத்துடனும் ஈடுபடுவீர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாகவும் வைத்திருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறவும் செய்யும். இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் உங்களின் பலவீனங்களை புறந்தள்ளி பலத்துடனும் பணியாற்றுவீர்கள். பணியில் உங்கள் நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும். உங்கள் துணையிடம் காதலையும் வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் பழகுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவையும் பராமரிப்பீர்கள். உங்களிடம் உள்ள பணம் போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படும். உங்கள் மனதில் உற்சாகமும் நிறைந்திருக்கும். இன்று எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் கூட போகலாம். அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தாலும் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகவும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும், தைரியமும் அதிகரிக்கும். பணவரவு திருப்தியாகவும் இருக்கும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளும் நீங்கும். புத்தி சாதுரியமும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகளும் உண்டாகும். அனுபவபூர்வமான அறிவும் கை கொடுக்கும். தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு தருவதுடன் பண உதவியும் செய்வார்கள். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியம் தாமதமும் ஆகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படியும் நடப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான சிந்தனைகளும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக்கியும் கொள்ளலாம். இன்றைய நாளை சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலம் உங்களின் திறமையையும் நீங்கள் நிரூபிப்பீர்கள். உங்கள் பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்தும் காணப்படும். இதனால் உங்களுக்கு கவலையும் உண்டாகலாம். எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டும் செயலாற்றுவீர்கள். உங்கள் குடும்ப முன்னேற்றம் பற்றி உங்கள் துணையிடம் விவாதிக்கவும் செய்வீர்கள். இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று போதிய அளவு பணமும் காணப்படும். உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முழுவதும் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். உங்களிடம் அதிக ஆற்றலும் காணப்படும். இன்று வீண் செலவு காரிய தடைகளும் ஏற்படும். எனினும் முயற்சித்தால் செல்வ சேர்க்கையும் எதிலும் வெற்றியும் கிடைக்கும். எதிலும் வேகமும் காட்டுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். சொந்த வந்தங்களிடம் அளவுடனும் பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்தும் முடிப்பார்கள். செயல்திறனும் அதிகரிக்கும். உங்கள் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மாலையில் உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்தி அளவற்ற மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். நண்பர்களால் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கின்றது. மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் வழக்கமான சூழ்நிலையே காணப்படும். விளைநிலங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் லாபமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவுகளின் மூலம் சில காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வாகன வசதிகளும் மேம்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்கி சுபிட்சமும் உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடுவீர்கள். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையையும் இழக்க நேரிடலாம். எனவே அமைதியாக இருப்பதும் நல்லது.
பணிகளை கையாள்வதில் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் கூட போகலாம். இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்து கொள்வீர்கள். உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணத்தை அதிகமாகவும் செலவு செய்வீர்கள். எனவே கடன்களை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். உங்கள் தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பும் ஏற்படும். அதற்காக பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். இன்று வியாபாரம் தொடர்பான செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களும் உண்டாகலாம். வாகனங்களால் செலவும் ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு உடல் சோர்வும் உண்டாகலாம். உத்தியோகம் நிமித்தமாக இடமாற்றங்களும் ஏற்படும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடியும் இருப்பார்கள். இன்று திடீர் செலவுகளும் ஏற்படும். தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. கடன் விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படக்கூடும். இன்று அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பும் நிறைவேறும். வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாகவும் இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் விரும்பியதையும் அடையலாம். பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்காது. பணிகள் நிலுவையிலும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் அளிக்கும். பணியில் மந்த நிலையும் காணப்படும். உங்கள் துணையிடம் பாதுகாப்பின்மை உணர்வும் ஏற்படும். குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்யவும் ஏற்படும். அதிக செலவினங்கள் கூட ஏற்படலாம். சேமிப்பு குறைவாகவும் இருக்கும். தேவையற்ற உணர்வுகள் உங்கள் ஆற்றலையும் குறைக்கும். இதனால் தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று சற்று எச்சரிக்கையுடன் எதையும் செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்துடனும் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிலும் இருக்கும். அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்லவும் வேண்டும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். மனதில் ஏதேனும் கவலையும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமும் ஏற்படலாம். நண்பர்கள் உங்கள் தேவையறிந்து உதவியும் செய்வார்கள். வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதியும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகத்துடனும் செயல்படுவார்கள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணிய விதத்திலும் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழலும் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகளும் அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வமும் காட்டுவார்கள். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு முறையான திட்டமிட்ட அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் அற்புதமான நாளாக கூட ஆக்கலாம். உங்கள் தொடர்பாடல் திறனை மேம்படுத்தினால் பல சிறப்புகளையும் பெறலாம். உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்தவும் வேண்டும். இன்று பணிச்சுமை அதிகமாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணியையும் முடிப்பீர்கள். உங்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடனும் கையாள்வீர்கள். உங்கள் துணையிடம் நகைச்சுவை உணர்வுடனும் அணுகுவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பும் அதிகரிக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். சிறிய அளவில் கடன் வாங்கவும் நேரிடலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தியும் செய்வீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படும். இன்று உடல் உழைப்பு அதிகமாகவும் இருக்கும். புது தென்பும் உற்சாகமும் உண்டாகும்.
புதிய பதவிகளும் தேடி வரும், பண கஷ்டங்களும் நீங்கும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். எனினும் யோகமான பலன்களும் கிடைக்கும், எதிர்ப்புகளும் விலகும், தொழில் வியாபார போட்டிகளும் நீங்கும், நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும், எதிலும் ஆதாயமும் கிடைக்கும், பேச்சு திறமையும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எளிதில் முடியும் என நினைத்த காரியங்களில் காலதாமதமும் உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடம் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பயனுள்ள நாளாகவும் இருக்கும். நீங்கள் நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்று வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். உங்கள் பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் ஏற்படலாம். முன்னுரிமைப்படி பணிகளை முடித்துக் கொடுப்பதும் நல்லது. உங்கள் துணையுடன் நல்லுறவும் பராமரிக்கப்படும். உங்கள் இனிமையான தொடர்பாடல் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீர்கள். இன்று அதிக அளவில் பணமும் கையில் இருக்கும். அதனை சிறந்த விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இன்று சகோதரர்களால் சில சங்கடங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கும் வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் இழுபறியாகியும் முடியும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். சில காரியங்களை திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி வெற்றியும் பெறுவீர்கள். உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையையும் சார்ந்திருப்பீர்கள். இது உங்கள் பேச்சிலும் வெளிப்படும். பணிகளை பொறுத்தவரை நிறைய சவால்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். இன்று பணிகள் அதிகமாகவும் காணப்படும். திட்டமிட்டு பணியாற்றவும் வேண்டும். இன்று உங்கள் துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளையும் கொண்டிருப்பீர்கள். நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறையும் தேவைப்படுகின்றது. இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணத்தை தக்க வைக்க திறமைகள் இருந்த போதிலும் அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீர்கள். இன்று உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கவும் படும். மேற்படி எந்த விதமான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களால் செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதன் காரணமாக லாபமும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விருப்பத்திற்கு மாறாக சில செயல்கள் நடந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எதிர்பாராத அலைச்சல்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் ஏற்படும். தேவையான பண உதவிகள் சற்று காலதாமதமாகவும் கிடைக்கும். சக ஊழியர்களின் மூலம் ஆதரவான சூழலும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும்,
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் ஏற்படும் நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம். உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியம். இன்று சில சௌகரியங்களை இழக்கவும் நேரிடலாம். பணியிடத்தில் உங்கள் திறமைகளையும் நீங்கள் காட்டுவீர்கள், அதன் மூலம் நல்ல பெயரையும் பெறுவீர்கள். கவலைகளின் காரணமாக பதட்டமும் உண்டாகலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவில் நல்லிணக்கத்தை அது பாதிக்காதவாறும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டு சீரமைப்பிற்காக பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். இதனால் பொறுப்புகளும் அதிகரிக்கும், செலவினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் தாயின் சிறிய உடல்நிலை பிரச்சனை ஒன்றிற்காக நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக இருக்கும். மன உறுதியுடனும் நீங்கள் செயல்படுவீர்கள். எதிர்பாராத பண லாபத்திற்கும் வாய்ப்பிருக்கின்றது. கடன்களில் ஒரு பகுதியை நீங்கள் தந்து முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சியும் செய்வீர்கள். சகோதர வகையில் பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. வியாபாரத்தில் வழக்கமான சூழ்நிலையே காணப்படும். இன்று தொழில் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் லாபமும் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் தோன்றும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் தோன்றும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.